தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அடுத்த 5 நாட்களுக்கு கனத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழையும் 10 மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 2-3 நாட்களாகவே பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகள் குளிர்ந்து காணப்படுகின்றன. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாகவும் நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கும் மழை இருக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, வடக்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாகவும் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை, தேனி, நீலகிரி, சேலம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கோவை, தேனி, நீலகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை தொடரும். திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். சென்னையில் இன்று சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.